தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இப்போ வந்து பாண்டிச்சேரியில் சென்டாக் மூலமாக வந்து நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. நாமளும் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு கம்மிங் 27 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அக்டோபர் மாதம். ஸோ யாராவது மிஸ் பண்ணாமல் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே வர முடியும். அதனால் அப்ளை பண்ணுறது நீங்கள் தயாராகுங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் வந்து அது தொடர்பானது தான். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட்டு அவைலபிள் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் அதில் வாங்குகிறாங்க, அதே போல் ப்ரைவேட் அண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபீஸும் எவ்வளோ, சீட் மேட்ரிக்ஸும் எவ்வளோ வந்து இன்டேக் எடுக்கிறாங்கன்ற டீட்டெயிலும் நாம் வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நார்மலாக இருக்கிற நார்மலாக நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் செட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது 1000 ருபீஸ் தான் வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பண்ணுறீங்கிற பட்சத்தில் வந்து 2000 ரூபாய் வரும். பெரும்பாலும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க வந்து 2000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ஆல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 5000 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். ஸோ அடுத்ததாக வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், நம்ம வந்து பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் ஆயுர்வேதா இந்த மூணுக்கு தான் வந்து நீட் வந்து உண்டு. அதே போல் அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் ஆயுர்வேதா இதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நீட் வந்து நடத்துகிறாங்க, நீட் மூலமாக அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் எடுத்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு புதுச்சேரி, இது கதிர்காமம் அப்படின்ற ஊரில் வந்து இருக்குது. அதே போல் ஆயுர்வேத காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து மாஹேயில் மட்டும்தான் இருக்குது, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் மாஹே. அடுத்ததாக டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கோரிமேட்டில் இருக்கிறது புதுச்சேரியில், மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் புதுச்சேரி. ஸோ இது மூன்று காலேஜ் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதாவது ஷார்ட் ஆஃப் பிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில், இது காலப்பட்டில் அமைஞ்சிருக்கு, இது ஒரு மெடிக்கல் காலேஜ். அதே போல் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி, இது மதகடிப்பட்டு அப்படின்ற ஊரில் இருக்குது. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி, இது அரியூர் அப்படின்ற ஊரில் புதுச்சேரியில் இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்கிறது டென்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரைக்கும். இது இப்போ நான் சொன்னது ப்ரைவேட் டென்டல் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது மாஹேயில் இருக்கிற ஒரு காலேஜ் இருக்குது, அடுத்ததாக வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் புதுச்சேரி, இந்த அரியூரில் இருக்கிற ஏற்கனவே சொன்ன மெடிக்கல் காலேஜ், அதே காலேஜில் டென்டல் காலேஜும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் ஓவராலாக இருக்கிற காலேஜ் லிஸ்ட்டு. இப்போ அடுத்ததாக நம்ம சொல்ல போகிறது வந்து காலேஜ் வைஸ் வந்து கோர்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் கவர்மெண்ட் காலேஜ், இப்போ அந்த மூன்று கவர்மெண்ட் காலேஜ் சொன்னேன், அந்த மூணு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நம்பர் ஆஃப் சீட் வந்து எவ்வளோ வந்து அவைலபிள் இருக்குது, கோர்ஸ் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிற அந்த புதுச்சேரியில் எம்பிபிஎஸ் வந்து 131 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 27 சீட்டும், என்ஆர்ஐக்கு வந்து ஒரு 22 சீட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் இதை பொறுத்த வரைக்கும் மாஹேயில் இருக்கிறது பிஏஎம்எஸ் இந்த கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து 46 சீட்டும், ஆல் இண்டியாவுக்கு ஒரு 9 சீட்டும், என்ஆர்ஐக்கு 7 சீட்டும் அவைல் பண்ணுறாங்க. அதே போல் டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் புதுச்சேரி, இந்த பிடிஎஸ் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் 29 சீட்டும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து ஒரு 6 சீட்டும், என்ஆர்ஐக்கு 5 சீட்டும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் முக்கியமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா சீட்டு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிம்ஸ் அப்படின்னு நான் சொன்னால் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் புதுச்சேரி, இது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 55 சீட்டு கொடுக்குறாங்க, ஆல் இண்டியாவுக்கு ஒரு 10 சீட்டும், கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ஒரு 75 சீட்டும், என்ஆர்ஐக்கு 10 சீட்டும் அவைல் பண்ணுறாங்க. அதே போல் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எம்பிபிஎஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 55 சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க இவங்களோட மொத்த சீட்டில். அதே போல் ஆல் இண்டியா பேஸில் வந்து ஒரு 95 சீட்டு வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும்தான் வந்து இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஸ்ரீ மணக்குளம் இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி அரியூரில் இருக்கிறது நான் சொன்னேன், இது வந்து பார்த்திங்கன்னா 55 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும், என்ஆர்ஐக்கு 15 சீட்டும்,
ஆல் இண்டியாவுக்கு ஒரு 5 தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாவுக்கு வந்து ஒரு 75 அவைல் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஒன்லி எம்பிபிஎஸ்க்கு. அடுத்ததான் அதே ப்ரைவேட்டில் இருக்கிற டென்டல் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது மாஹியில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 35 அடுத்ததான் வந்து ஆல் இண்டியாவுக்கு ஒரு 65 அவைல் பண்ணுறாங்க பிடிஎஸில். அதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் ப்ரைவேட் டென்டல் காலேஜ் வந்து வெங்கடேஸ்வரால வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 50 தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒரு 50 அவைல் பண்ணுறாங்க. மொத்தத்தில் 100 வந்து அவங்க அவைல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேபி வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சரி ப்ரைவேட் காலேஜ்லேயும் சரி எவ்வளோ ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது வந்து கவர்மெண்ட் காலேஜ். இதில் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்மிஷன் ஃபீஸாக ஒரு 2000, அதே போல் சாரி 20,000, அடுத்து அகாடமிக் ஃபீஸ் ஒரு 20,000, ஸ்பெஷல் ஃபீஸ், லேப் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், கல்ச்சுரல் ஃபீஸ், ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,37,000 வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸு. அதே போல் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் அதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், நீங்கள் வந்து சிங்கிள் ரூம் எடுக்க போகிறீங்களா டபுள் பெட்ரூம் எடுக்க போகிறீங்களா அதை பொறுத்து அந்த அமௌண்ட்டும் வேரியாகும். இந்த 1,37,000 அப்படின்னு சொல்கிறது ஒன்லி காலேஜுக்கு நீங்கள் கட்டுற ஃபீஸ் மட்டும்தான், ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் தனி. இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆக்குபென்சிக்கு 30,000, அதே போல் சிங்கிள் ஆக்குபென்சி இன் டபுள் ரூமாக இருந்துன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 25,000 அந்த மாதிரி எடுக்கும்போது பாத்ரூம் இதில் அட்டாச்சு கிடையாது. ஆனால் 30,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் அட்டாச்சும் உண்டு. அதே போல் ஒரு ஒரு ஆக்குபென்ட்டுக்கும் வந்து டபுள் ரூம் வேணும் அப்படின்னு சொன்னால் 12,500, இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு கணக்கு. யூட்டிலிட்டி சார்ஜஸ் ஒரு 10,000 ஒரு ஆளுக்கு, ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு 3,000 கலெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 100 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுடைய ஆனுவல் ஃபீஸ் பர் ஆனம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்மிஷன் அந்த டைமில் வந்து காஷன் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 இருக்குது. இது வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் தான், இது மெஸ்ஸு இதெல்லாம் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட். ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜில், அதாவது குறிப்பாக இருக்கிற எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் இந்த அமௌண்ட்டு. ஸோ அடுத்ததாக வந்து ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ வருது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சார் இதிலே வந்து ப்ரைவேட் காலேஜில் அடுத்ததாக வந்து ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ், இது வந்து ஆயுர்வேத கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கி இது மாஹேல இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய ஃபீஸ் வந்து 61,000 வந்து வருது. ஸோ என்ஆர்ஐயாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து $20,000 வந்து அவங்க எடுத்துக்கணும். 61,000 வந்து ஆயுர்வேதா கோர்ஸுக்கு இருக்குது, இது மாஹியில் இருக்கிறதுக்கு. ஸோ இது அதில் சொன்ன மாதிரியே தான் காஷன் டெபாசிட்டு அட்மிஷன் ஃபீஸு ஸ்பெஷல் ஃபீஸு இதெல்லாமே இதில் கவர் ஆகுது. இதுலேயும் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து வேரியாகும். அடுத்தது டென்டல் காலேஜ், இப்போ 3 வந்து சொல்லியிருக்கேன் நாம, எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் ஆயுர்வேதா கவர்மெண்ட் காலேஜ், அடுத்தது டென்டல் காலேஜ் கவர்மெண்ட். இதை வந்து பார்த்திங்கன்னா 80,375 வந்து டோட்டல் ஃபீஸ் வந்து வருது கவர்மெண்ட் காலேஜில். இது வந்து மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் புதுச்சேரி, இது பிடிஎஸ்க்கு 80,375. இதுலேயும் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 50,000, டியூஷன் ஃபீஸ் ஒரு வருடத்துக்கு 11,980, ஸ்பெஷல் ஃபீஸ் பரானம் 5,320, லைப்ரரி ஃபீஸ் பரானம் 3,330 சொல்லி வரிசையாக அவங்க அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுலேயே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும்னு சொன்னால் அதுக்கு தனி சார்ஜஸ் உண்டு, என்ஆர்ஐக்கு தனி இருக்குது அமௌண்ட்டும் என்ஆர்ஐக்கும் வந்து தனி. ஸோ ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து வருடத்திற்கு ஒரு 8,000 அல்லது 7,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது இவங்களுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எம்பிபிஎஸ்க்கு பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிம்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன், இது வந்து 380,000 வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 1,600,000 வந்து வருது. இந்த 1,600,000 கிட்டத்தட்ட வந்து 15,500,000 வந்து ஃபீஸாகவும் 50,000 வந்து சார் 50,000 வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணி மொத்தத்தில் 1,600,000 கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் எடுக்கும்பொழுது. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் 3,380,000
அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 16 லட்சம் வந்து பே பண்ணணும். அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலி 380,000 கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து 16 லட்சம் வந்து உங்களுக்கு எப்பயும் போல் அந்த அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுக்கு. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ் இதுலேயும் வந்து 329,000, இது கொஞ்சம் கம்மி மற்றதை விட. இதுலேயான டைரெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும்னு சொன்னால் அதே 16 லட்சரூபா வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுனா 13,600, ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருது, 380,000 வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இது வேறு வழி இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 23 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் படிக்கணும் இருக்கிறது ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான். சீட்டும் வந்து நமக்கு குறைவான சீட்டு, அதனால தான் வந்து அந்த அமௌண்ட்டும் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது ஓரளவு நான் வந்து சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் லைக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.